ரேபரேலி தொகுதியை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமான தொகுதி. ஏன்னா அது வந்து காங்கிரஸ் குடும்பத்தினுடைய மிக சென்டிமெண்டான தொகுதியாக நம்ம ரேபரேலியை பார்க்கலாம். தனது தாயாரின் தொகுதியிலேயே அவர் நிற்கணும்னு விரும்பியிருக்கலாம். பிரதமர் மோடியாகட்டும் சரி, அமித்ஷாவாகட்டும் சரி, இந்த தேர்தலில் அவங்களுடைய மிக முக்கியமான டார்கெட்டாக வந்து ராகுல் காந்தி தான் இருக்கார். வடமாநில பிரச்சாரங்களில் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படிங்கிற பிரதமரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மிக விமர்சனத்துக்குரியது. பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறத பிஜேபி ஒரு படி மேலவே சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி உருவாக்குவதை விட, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்வதை விட பிஜேபி ராகுலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேச் நண்பர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் கட்சிகள் வந்து விறுவிறுப்பாக பிரச்சார வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஆளுமையாக நம்ம ராகுல் காந்தியினுடைய வேட்பு மனு தாக்கலை பார்க்குறோம். நேற்று வந்து அவர் ரேபரேலி தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுருக்கார். அதாவது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் வந்து தன்னுடைய வேட்புமனுவை அங்கே தாக்கல் செஞ்சுருக்காரு. அந்த தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். ரேபரேலி தொகுதியை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமான தொகுதி. ஏன்னா அது வந்து காங்கிரஸ் குடும்பத்தினுடைய மிக சென்டிமெண்டான தொகுதியாக நம்ம ரேபரேலியை பார்க்கலாம். சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது, மிக செல்வாக்கான தொகுதி. ரேபரேலி தொகுதியாகட்டும் சரி, அமேதி தொகுதியாகட்டும் சரி, ரெண்டுமே பக்கத்து பக்கத்து தொகுதி. உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமாக காந்தி குடும்பத்துக்கு, குறிப்பாக வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு மிக செல்வாக்கான தொகுதியாக பார்க்கலாம். ஆனால் இதில் குறிப்பாக கடந்த முறை அமேதியில் வந்து போட்டிக்கிட்ட ராகுல் காந்தி ஸ்மிருதி இராணிகிட்ட வந்து தோற்று போனார். அதனால் இந்த முறை அவர் வந்து ரேபரேலி தொகுதியில் வந்து வாக்குப்பதிவை, இந்த முறை ரேபரேலி தொகுதியில் வந்து தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுருக்காரு. இதையே வந்து பலரும் வந்து ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று விமர்சனபூர்வமாக பார்க்கலாம், இன்னொன்று ரேபரேலி தொகுதியின் செல்வாக்கையும் பார்க்கலாம். விமர்சனபூர்வமாக பார்க்கலாம் அப்படின்னா, ராகுல் காந்தி தான் அந்த தொகுதியில் வந்து போட்டியிட போகிறார் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னையே அறிவித்து வேலைகளை செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுது. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், சொந்த கட்சியினரே கூட இந்த 3 மாத வேலைகளை அங்கே வந்து தொடங்க முடியாமல், செய்ய முடியாமல், தேர்தல் பணிகளை செய்ய முடியாமல் ஒரு சுணக்கம் இருந்ததாக அவர் கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி போன்ற செல்வாக்கு மிக்க வேட்பாளர்கள் ஒரு விஐபி வேட்பாளர்களுக்கு வேலை செய்கிறது, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு அவசியமானது அப்படிங்கிற இடத்துலேருந்து கட்சியினர் வந்து அதை யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியினர் தான் மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா அமைதி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் வந்து ரேபரேலி தொகுதியில் மாறுறதுக்கான காரணம் வந்து தான் அமைதி தொகுதியில் திரும்ப நின்னால் வெற்றி பெற முடியாது, அதனால ரேபரேலிக்கு மாறிட்டார், ஓடிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கட்சியினர் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து பிரதமர் மோடியாகட்டும் சரி, அமித்ஷாவாகட்டும் சரி, இந்த தேர்தலில் அவங்களுடைய மிக முக்கியமான டார்கெட்டாக வந்து ராகுல் காந்தி தான் இருக்கார் வடமாநில பிரச்சாரங்களில். அந்த இடத்துலேருந்து இந்த விமர்சனம் மிக முக்கியமான விமர்சனமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ரேபரேலி தொகுதியினுடைய காங்கிரஸுடைய செல்வாக்கும் சாதாரணமானது கிடையாது. ஒருவேளை ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து, ஏன்னா சோனியா இந்த முறை வந்து தேர்தலில் போட்டியிடலை. அவங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறதுனால இந்த முறை நேரடி தேர்தலில் பங்கு பெறல. தவிர அவங்களுடைய வயது ஒரு காரணமாக இருக்குது. மிக நீண்ட காலமாகவே அவங்க நேரடி கள அரசியலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கடந்த முறை ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற தனது தாயாரின் தொகுதியிலேயே அவர் நிற்கணும்னு விரும்பியிருக்கலாம். அந்த செல்வாக்கு தான் அதன் முதன்மையான காரணமாக நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா தேர்தல் வரலாற்றிலேயே ரேபரேலி தொகுதியை பொறுத்த அளவுக்கு 1996-98 தேர்தலில் மட்டும்தான் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த வேட்பாளர்கள் அங்கே வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து காந்தி குடும்பத்தினுடைய தொகுதியாக தான் இருந்துகிட்ருக்கு. 94 பிறகு 2004 2019 வரைக்குமே அது வந்து சோனியா காந்தி வெற்றி பெற்ற தொகுதியாக தான் அதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி நிற்பது ஒரு சரியான வியூகமாக பார்க்கப்படுகிறது.
ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தளவுக்கு தென் மாநிலங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கணும், தென் மாநிலங்களுக்கு அவர் ஒரு முகமாக பார்க்கப்படணும், தேர்தல் பிரச்சார வியூகங்களை அமைக்கணுங்கிறதுக்காக கேரளாவில் வந்து அவர் வந்து வயநாடு தொகுதியில் போட்டிட்டார். கடந்த முறையும் வயநாடு தொகுதியில் போட்டிட்டு தான் அவர் எம்பியானார். அந்த ஒரு தேவை சென்டிமெண்ட் கருத்தி வந்து அவர் வயநாடு தொகுதியில் போட்டிடுறாரு. கட்சியினோட விருப்பமாகவும் அது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரேபரேலி தொகுதி அவருக்கான செல்வாக்கு மிக்க தொகுதி, அங்கே வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருந்தாலும் வயநாட்டில் வந்து அவர் நிற்கிறதுக்கான அவசியமே இருந்திருந்திருக்காது. அதாவது 3 மாதத்துக்கு முன்பே ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி தான் நிற்க போகிறாரு அப்படின்னு வேலைகளை தொடங்கியிருந்தால் வயநாடு தொகுதியில் அவர் நிற்க வேண்டிய தேவை இருந்திருக்காது அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து நம்ம அதில் முக்கியமாக விமர்சனம் பண்ணப்படுது, அதை கவனிக்கிறோம். அந்த வகையில் ராகுல் காந்தியினுடைய இந்த வேட்புமனு தாக்கல், ரேபரேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் 2 விதமான பார்வைகளையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அரசியல் ரீதியான விமர்சனத்தையும் பார்க்குறோம், அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கையும் பார்க்குறோம். இந்த இடத்திலிருந்து ராகுல் காந்தியினுடைய வேட்புமனு தாக்கல் பார்க்குறோம். குறிப்பாக இந்த ராகுல் காந்தி அங்கே போட்டியிடுவதன் மூலமாக உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் அவருடைய பிரச்சாரம் செல்வாக்கு செலுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது, காங்கிரஸ் மத்தியில் இருக்குது. ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 முறையும் மிக செல்வாக்காக உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் செல்வாக்கு செலுத்தி வந்த பாஜக அந்த இடத்தை விட்டு தருவதற்கு தயாராக இல்லை. இந்த முறையே வந்து கடுமையான போட்டி தான் இருக்குது. இந்த கடுமையான போட்டி இருக்கிற சூழலில் ராகுல் காந்தி தனது பிரச்சார வியூகத்தை மிக நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டும், செய்திருந்தால் வெற்றிவாக சூட முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கடைசி கட்ட முடிவுகள் தான் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளை உருவாக்குது. காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற உட்கட்சி குழப்பங்கள், பல்வேறு விதமான குழுச்சண்டைகள் காரணமாக இந்த மாதிரியான நீண்டகால குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் முறியடித்து தனது தாய் வெற்றி பெற்ற தொகுதியில், தனது பாட்டி வெற்றி பெற்ற தொகுதியில் ராகுல் காந்தி தனது வெற்றியையும் பதிவு செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ராகுல் காந்தியை வெற்றியை முடக்க வேண்டும், ராகுல் காந்தி ஜெயிக்கக்கூடாது என்கிறதுக்கான வியூகம் இருக்குல்ல, மிக தீவிரமாக பாஜக முன்வைக்கிறதையும் நம்ம வந்து தவிர்க்க முடியாது, கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து ராகுலை பிரதமராக்க வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படிங்கிற பிரதமருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மிக விமர்சனத்துக்குரியது. என்னென்னா தன்னுடைய வரலாற்றில் பாகிஸ்தானாகட்டும் சரி, பங்களாதேஷ் பிரிவினையாகட்டும் சரி, மிக தீவிரமாக எதிர்த்த கட்சின்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்புங்கிறது மிக சொல்லக்கூடிய அளவில் ஒன்றுமே கிடையாது. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு வந்து பேருந்து பயணத்தை தொடங்கி வைத்தது பிஜேபி ஆட்சி, வாஜ்பாய். பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக வெளியுறவு அமைச்சரை அனுப்பினது பிஜேபி ஆட்சி தான். பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் பிரதமரோட வந்து சந்திப்பு நிகழ்த்தியது பிஜேபி தான். இப்படி அதாவது பாஜக தான் பாகிஸ்தானுடைய நீண்டகால உறவை பேணுவதற்கான எல்லா முஸ்தீபுகளையும் அஸ்திவாரங்களையும் போட்ட கட்சியாக பார்க்குறோம். ஆனால் இவங்க முன்வைக்கிற விமர்சனம், தேர்தலில் முன்வைக்கக்கூடிய விமர்சனம், ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்களே வந்து புறந்தள்ளுறாங்க, இல்லை இந்த வரலாற்றை அறிந்தவர்கள் புறந்தள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாக வந்து ராகுல் காந்தி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான மற்றொரு வியூகமாக வந்து குஜராத்தில் வந்து பிரதமர் பேசும்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 எரும மாட்டை 1 எரும மாட்டை புண்ணிங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அப்புறம் வந்து இளவரசர் பப்புங்கிற மாதிரியான ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் எல்லாம் அங்கே தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு படி மேலே அமித்ஷா போயிட்டு வந்து தொகுதியிலிருந்து தோத்துட்டு ஓடுவார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக ராகுல் காந்தியின் மீதான தாக்குதல் நம்ம நிகழ்த்தி கொண்டிருப்பதை பார்க்குறோம். முக்கியமாக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணி கட்சிகள் சொல்வதை விட, இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்வைப்பதை விட பிஜேபி ஒரு படி மேலேவே சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா இந்த அவங்களுடைய டார்கெட்டே வந்து ராகுல் காந்தியாக தான் இருக்குது. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்கிற மனநிலையிலிருந்து தான் பிஜேபி காங்கிரஸை தாக்குகிறது, ராகுலை தாக்குகிறது. அந்த வகையில் இந்தியா கூட்டணி உருவாக்குவதை விட, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்வதை விட பிஜேபி ராகுலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ராகுலை பிரதமர் வேட்பாளராக ஒத்துக்கொள்கிறது அப்படிங்கிற இடத்துலேருந்து அவரை தீவிரமாக
எதிர்க்க தொடங்கியுள்ளனர். இந்த எதிர்ப்பு ரபரலி தொகுதி மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படிங்கிறத நம்ம 20ஆம் தேதி வாக்குப்பதிவு காட்டிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.